குழந்தைகளே, இன்றைய தமிழ் வகுப்புல நம்ம இலக்கண பகுதி பார்க்க போறோம். சரியா? இலக்கண பகுதியில புதிய சொல் உருவாக்குதல் அப்படிங்கற தலைப்பை நாம பார்க்க போறோம். புதிய சொல் உருவாக்குதல், அது என்ன? புதிய சொல் உருவாக்குதல் அப்ப அது பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லுனா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிதானே. சொல் பாருங்க, ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். இன்னும் ஒரு முறை, ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். இன்னும் ஒரு முறை, ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். வாங்க, நம்ம ஒவ்வொரு எழுத்து தனித்து நிக்கிறதுக்கும் பல எழுத்து சேர்ந்து நின்று பொருள் தர்றதுக்கும் சில எடுத்துக்காட்டை பார்ப்போம். எடுத்துக்காட்டு, இப்ப மிஸ் உங்ககிட்ட சில பொருளை காட்டுறேன், அது என்ன பொருள் அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். குழந்தைகளா, இது என்னதுமா? பை. கரெக்ட், இது பை. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பொருள் என்னது? பை. அடுத்தது நம்ம பார்க்க போற பொருளை பார்ப்போம். குழந்தைகளா, இது என்னதுமா? இலை. கரெக்ட். அப்போ நம்ம ரெண்டாவது பார்த்த பொருள் என்னது? இலை. அப்போ மூணாவது பார்ப்போம். இப்ப மிஸ் எழுதுறா இல்லையா, இத நம்ம என்னன்னு சொல்லணும்? கரும்பலகை. க ரு இம் ப லகை, கரும்பலகை. இப்ப பாருங்க, இது என்னதுமா? வளையல் அப்படிதானே. அப்ப நம்ம நாலாவது பார்க்க பொருள் என்னது? வளையல். வ லை ய இல், வளையல். அடுத்தது பாருங்க, இது என்னதுமா? பென்சில். ஆனா தமிழ்ல நம்ம இதை என்ன சொல்லணும்? எழுதுகோல் அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்ப நம்ம அஞ்சாவதா பார்த்த பொருள் என்னதுமா? எழுதுகோல். ஏ எழு து கோ இல், எழுதுகோல். இந்த எழுதுகோலினுடைய நிறம் என்ன? வண்ணம் என்ன? கலர் என்ன? கரெக்ட், ஆரஞ்சு. இப்ப எழுதுவோமா? ஆ ர இ ஜு, ஆரஞ்சு. வாங்க, இப்ப நம்ம இந்த விதிமுறைய இதுல பயன்படுத்தி பார்ப்போம். இப்ப பாருங்க, பை. பையின்றது எத்தனை எழுத்து? ஒரே ஒரு எழுத்து. ஏற்கனவே நம்ம எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் அனைத்தும் பார்த்து விட்டோம். அப்போ பையன்றது எத்தனை எழுத்து? ஓர் எழுத்து. அப்போ பையன்றது ஓர் எழுத்து. ஏ உழு இ து, ஓர் எழுத்து. ரெண்டாவது பாருங்க, இது என்னது? இலை. இலைய எத்தனை எழுத்துமா? இலை. இ ஒரு எழுத்து, லை ஒரு எழுத்து. அப்போ இரண்டு எழுத்துக்கள். இரண்டு எழுத்துன்னு சொல்லக்கூடாது, இரண்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும். அப்போ பை எத்தனை எழுத்துக்கள்? இரண்டு எழுத்துக்கள். இரண்டு எழுத்துக்கள். ஏ லு இ து இ க இல், இரண்டு எழுத்துக்கள். இப்ப பார்ப்போம் அடுத்தது கரும்பலகை. க ஒரு எழுத்து, ரு ஒரு எழுத்து,
ஒரு எழுத்து, பேர் ஒரு எழுத்து, லேர் ஒரு எழுத்து, கை ஒரு எழுத்து. அப்ப எத்தனை எழுத்து என்னவோமா? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. அப்ப ஆறு எழுத்துக்கள். ஆறு எழுத்துக்கள். ஏ அதுக்கு நம்ம புத்தகத்துல
ஐந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு மூன்று பயிற்சிகளை பார்ப்போம். பயிற்சி ஒன்று, அவங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பை பயன்படுத்தி நம்ம சொல் உருவாக்கணும், புதிய சொல். சரியா? இப்போ முதல் பயிற்சி, முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்கி எழுதுக. இப்போ இங்க கொடுத்துருக்க குறிப்பு என்ன? குறியில் கொடுத்துருப்பாங்க, நம்ம நெடிலா மாத்தி எழுதணும். இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? குறில் எழுத்து நெடில் எழுத்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ நம்பர் ஒன்று பாருங்க, பல். பல் அப்படின்றத நம்ம மெயினா நோட் பண்றது என்னது? முதல் எழுத்து. அப்ப முதல் எழுத்துனா சொல்லி முதலில் வரக்கூடிய எழுத்து முதல் எழுத்து அப்படிதானே. அப்ப இந்த சொல் என்ன சொல்? ப இல் பல். அப்போ இந்த சொல்லினுடைய முதல் எழுத்து ப. பன்றது என்ன ஓசையில முடியுது? அ ஓசையில முடியுது. அப்ப அது குறிலா நெடிலா? அப்ப உயிரெழுத்துக்கள்ல ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஐந்து குறில் ஏழு நெடில். ஐந்து குறில் என்னென்ன வரும்? அ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்து என்ன வரும்? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. அப்போ ஐந்து குறில் ஏழு நெடில். அப்ப ஆ முடியுது, ப ஆ அப்படின்னு முடியுது. அப்ப இது என்ன எழுத்து? குறில் எழுத்து. அப்ப நம்ம என்னமா மாத்தணும்? நம்ம விதிப்படி இங்க கொடுத்த குறிப்படி நம்ம நெடிலா மாத்தணும். அப்ப ப குறில், ப குறிலுக்கான நெடில் என்னது? பா. அப்போ நம்ம ஆன்சர் எழுதலாமா? நீங்களும் உங்க புத்தகத்துல எழுத ஆரம்பிங்க. பா இல் பால். பால் என்ன தெரியும்னா, நம்ம காலையில பால் குடிப்போம், மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பால் அப்படிதானே. அடுத்தது இரண்டாவது பார்ப்போம். இரண்டாவது உள்ள சொல்லில் முதல் எழுத்து என்னது? என்ன பார்த்துக்கோ, ஏற்கனவே பார்த்த மாதிரி குறில். அப்போ அடைய நெடிலாக மாற்றி எழுதணும். இந்த எழுத்த முதல் எழுத்த மட்டும். அப்ப ஆ குறில் ஆ நெடில். ஆடை, ஆடை. ஆடைனா என்ன? இப்ப மிஸ் உடுத்திருக்க உடை என்னதுமா? புடவை. அப்ப புடவைன்றது ஒரு ஆடை. சரியா? அடுத்தது பார்ப்போம் மூன்றாவது. கேடு, கெடு. கெடு அப்படி அப்படின்னா என்னதுன்னா, நமக்கு ஒரு குறள் இருக்கு, திருக்குறள். கெடுப்பதும் கெட்டாக்கு சார்வாய் மாற்றாகே கொடுப்பதும் எல்லாம் தலை. கெடு அப்படின்னா எப்படின்னா, மழை வர்றதும் வராததும் இயற்கையின் செயல் அப்படிதானே. அந்த மழையை நம்பிதான் விவசாயிகள் பயிர் விளைவிப்பாங்க. அப்ப அந்த மழை வராம கெட்டு போச்சுன்னா நம்மளுடைய விளைச்சல் என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். அப்ப கெடு அப்படின்றதுக்கான பொருள் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே. இப்ப கெடுன்ற சொல்லுடைய முதல் எழுத்து என்னது? கே. சரியா? கே. அப்ப எந்த ஓசையில முடியுது? ஏ ஓசையில முடியுது. அப்ப ஏன்றது குறிலா நெடிலா? குறில். அப்ப இதை நம்ம நெடிலா மாற்றும் பொழுது கே என்ன ஆகும்? கே, கே, டு, கேடு. கேடு அப்படின்றது என்ன பொருள்னா, ஒருவருக்கு கேடு விளைவிக்க கூடாது, தீங்கு விளைவிக்க கூடாது, தீய செயல்களை செய்தல் கூடாது. அடுத்தது பாருங்க, சுடு, சுடு. சுடுன்ற வார்த்தையில முதல் எழுத்து என்னது? சு. அப்போ சுவை நெடிலா மாத்தணும். நெடிலா மாத்தும் பொழுது சு என்ன ஓசையில முடியுது? உ ஓசையில முடியுது. அப்போ ஊன்றது குறில். அப்ப நெடிலா மாத்தும் பொழுது சு என்ன ஆயிரும்? சு அப்படின்னு மாறும். சூடு, சூடு. தண்ணீரை நன்கு சூடுபடுத்தி காய்ச்சி பருக வேண்டும். சரியா? அப்ப சூடுனா என்ன பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐந்தாவது பாருங்க, ந க இம், நகம். நகம்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம விரல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படிதானே, விரலில் உள்ள ஒரு உறுப்பு நகம். இப்ப நகம்ல முதல் எழுத்து என்னது? ந. நா வந்து குறில். அப்ப நெடிலா மாத்தும் பொழுது நாகம், நாகம் அப்படின்னா பாம்பு. சரியா? அடுத்தது வலி. அடிபட்டா நமக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானே. அப்ப வலி, வலியில முதல் எழுத்து என்னது? வ. வன்றது குறில். அப்ப நம்ம நெடிலா மாத்தும் பொழுது வா,
லி. வாலி அப்படின்றது ஒரு கவிஞருடைய பெயர், கவிஞர் வாலி. அப்படி இல்லாட்டி நம்மளுடைய ராமாயணத்துல கிக்கிந்தையனுடைய அரசர் வந்து வாலி, அவர் ஒரு வாணர், வாணர்னா என்னது குரங்கு, சரியா? அடுத்தது வலி, 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 வலி அப்படின்றதுல முதல் எழுத்து என்னது வ, வாவை நெடிலா மாத்தும் பொழுது வா லி வாலி. நீர் இறைக்க பயன்படுவது, நீர் இறைக்க, நம்ம தண்ணி எடுக்கும் போது, கிணத்துல தண்ணி எடுக்கும் போது எதை வச்சு இறைப்போம், வாளியை வச்சு இறைப்போம். அப்ப வாளி அப்படின்றது நீர் இறைக்க பயன்படுவது, சரியா? அடுத்தது ம ந இம், மனம், மனம்னா உள்ளம், முதல் எழுத்து என்னது ம. அப்ப நெடிலா மாத்தும் பொழுது மானம், மா ந இம், மானம், மானம் அப்படின்றது ஒரு உணர்வு, நமக்கு சந்தோஷம் கஷ்டம் அந்த மாதிரி, மான்ன்றது வெட்கம் அது மாதிரியான ஒரு உணர்வு. அடுத்தது க இல், கல். அப்ப முதல் எழுத்து என்னது க, கன்றது குரில், அதை நெடிலா மாத்தும் பொழுது கா இல், கால். நம்ம உடல் உறுப்புகள்ல ஒன்று கால். அடுத்தது ப ட இம், படம், படத்துடைய முதல் எழுத்து என்னதுமா ப, பன்றது குரில், அதை நெடிலா மாத்தும் பொழுது என்ன வரும், பாடம். இந்த வகுப்பில் நாம் படிக்கக்கூடிய பாடம் தமிழ் பாடம், சரியா? அப்போ அடுத்தது பண்ண க டை, கடை, கடையில முதல் எழுத்து என்னது க. அப்போ நெடிலா மாத்த பொழுது க குறிலை நெடிலாக மாற்றும் பொழுது அது என்னவா மாறும், கா. அப்ப அந்த டை அப்படி எழுதுவோம் காடை. காடைன்றது என்னதுன்னா கோழி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு உயிரினம் காடை. காட்டுகள்ல நீங்க அழகா பார்க்கலாம், ஊர்கள் எல்லாம் போனீங்கன்னா காடை நல்லா இருக்கும், பறவை இனத்தை சார்ந்தது. அடுத்தது பாருங்க சே இல், செல், செல்ன்றதுடைய முதல் எழுத்து செ, அப்படித்தானே, இது நெடிலா மாற்றும் பொழுது சே இல், சே, சே அப்படின்னா வேற ஒண்ணு இல்லை, மீன் வகையில ஒன்று கெண்டை மீன், சரியா? மீன் வகையில ஒன்று சேர், கெண்டை மீன சேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது இரண்டாவது பயிற்சியை பார்ப்போம், இரண்டாம் எழுத்தை நீக்கி. அப்ப நல்லா நினைவு வச்சுக்கோங்க, எத்தனாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து, புதிய சொல் உருவாக்கி எழுதுக. இரண்டாவது எழுத்த நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு நம்ம சொல் உருவாக்கணும். அப்ப ஒவ்வொருத்தரையும் இரண்டாம் எழுத்த என்ன பண்ணணும், நீக்கணும். நீங்களும் உங்களுடைய புத்தகத்துல பென்சிலை வச்சு அந்த இரண்டாவது எழுத்த அடி அடிங்க. இப்ப மிஸ் பண்ண முதல் எழுத்த மிஸ் பண்றேன், முதல் வார்த்தையை மிஸ் செய்யறேன், முதல் எழுத்து ப, ரெண்டாவது எழுத்து ரி, மூன்றாவது எழுத்து சு. நமக்கு தேவையான எழுத்து இரண்டாம் எழுத்து, அப்ப இரண்டாம் எழுத்து ரி, ரிய கட் பண்ணிடணும், அடித்து விடணும். அப்ப ரிய கட் பண்ணிட்டா நமக்கு என்னதான் வரும், ப சு, பசு, ப சு, பசு, பசு ஒரு வீட்டு விலங்கு, சரி? அடுத்து ரெண்டாவது பாருங்க, பா இட்டு, ரெண்டாவது எழுத்து என்னது இட், அப்ப இட்ட நம்ம அடிச்சுமோ, இட்ட அடிச்சுட்டு என்ன வரும், பாடு, 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 அவள் நன்றாக பாடுவாள். அடுத்த மூன்றாவது பாருங்க, குதிரை, குதிரை, இதுல ரெண்டாவது எழுத்து என்னது தீ, தீயை கட் பண்ணிட்டு குறை, 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 நாய் குறைக்கின்றது, குறை, குறை. அடுத்தது பாருங்க ஆ இட்டு, ஆட்டு, அப்ப இரண்டாவது எழுத்து என்னது இட், அப்ப இட் அடிக்கும் பொழுது ஆ ஆடு, ஆடு ஒரு வீட்டு விலங்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு அவள் நன்றாக ஆடுகிறாள் அப்படின்ற பொருளை எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க கட்டை, கட்டை, இரண்டாவது எழுத்து இட், இட்ட அழிச்ச உடனே கடை, கடை, கடை உங்களுக்கு நல்லாவே தெரியும், கடையில போய் நம்ம எதனாலும் வாங்கலாம், மளிகை கடை, மிட்டாய் கடை, அந்த மாதிரி. அடுத்து பாருங்க சே ய இல், செயல், அதுல இரண்டாவது எழுத்து என்னது ய, அப்ப யாவை அடித்து சே இல், செல். பள்ளி முடிந்தவுடன் வீட்டிற்கு செல்
செல்வார்கள். சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்தது ஏழாவது ஏ இட்டு எட்டு எட்டுல இரண்டாவது எழுத்து இட். அப்போ ஏ டு எடு. படிப்பதற்கு முன் புத்தகத்தை எடு. அடுத்தது எட்டாவது பாருங்க. கடல் கடல் இரண்டாவது எழுத்து என்னது? ட. அப்போ க இல் கல். ஒன்பதாவது ஆ வ நி ஆவணி. அப்போ இரண்டாவது எழுத்து வ. வ அடித்துட்டு அதை அப்படியே எழுதிடுவோம். ஆ நி ஆணி. சுவத்துல அடிப்பாங்க இல்லையா அந்த ஆணி, படத்த மாட்டேன்னா சுவத்துல ஆணி அடிப்பாங்க. அடுத்தது கோலுசு கொலுசு. அப்ப இரண்டாவது எழுத்து நல்லா பார்க்கணும். இந்த இடத்துல கோ அப்படின்றது ஒரு எழுத்து, கே அப்படின்னு படிக்க கூடாது. கோ. அடுத்தது லூ. லூ தான் இரண்டாவது எழுத்து. அப்ப லூ அழிக்கும் பொழுது கொசு. ஒரு பூச்சியின வகையை சார்ந்தது கொசு. உங்க எல்லாருக்கும் தெரியும் கொசு. அடுத்தது கவிதை கவிதை. இரண்டாவது எழுத்து அழிப்போமா? வி தான் இரண்டாவது எழுத்து. அப்ப வி அழிச்சா கதை கதை. என் பாட்டி எனக்கு கதை சொல்லுவார். பாருங்க பனிரெண்டாவது அன்னை. அன்னையில இரண்டாவது எழுத்தை கட் பண்ணா என்ன வரும்? அணை. அணைன்றது இப்ப ஒரு வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கும் சரியா? அணை அணைத்து கொள்ளுதல், பாவப்பட்ட குழந்தையை அணைத்து கொள்ளுதல், அனைவரும். அப்புறம் என்னது? தேவையில்லாமல் ஓடும் மின்விசிறியை அணைத்துக் கொள்ளுதல், ஆஃப் பண்ணுதல் சரியா? அணைத்து விடுதல். அணைத்து விடும்போது என்ன ஆகும்? நமக்கு மின்சாரம் சேமிக்கப்படும் சரியா? அடுத்தது பார்ப்போம் நம்ம மூணாவது பயிற்சி. சொல்லுக்குள் ஒளித்துள்ள சொல்லை கண்டுபிடி. அப்போ என்னன்னா அவங்க ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க, அந்த சொல்லுக்குள்ளேயே நமக்கு என்ன இருக்கும்? சில சொல் மறைந்து இருக்கும். அப்ப அந்த சொல் என்னன்றத நம்ம கண்டுபிடிப்போம் சரியா? முதல்ல நம்ம கொடுத்துருக்க சொல் என்னன்னு பார்ப்போமா? பாகர்காய் பாகற்காய். அப்ப இந்த சொல்ல நமக்கு என்ன சொல் வேணும், என்ன சொல் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க ஏற்கனவே நம்ம சொல்லுனா என்னன்னு பாத்துட்டோம் அப்படிதானே? அப்ப பாருங்க எந்த சொல் இருக்குன்னு பார்ப்போமா? காய் காய் சரியா? காய்கறிகள். அப்ப காய் அப்படின்னு எழுதுவோமா? காய். அடுத்து ரெண்டாவது பாருங்க கவிதை கயில் கவிதைகள். இதுல நம்ம ஒளிஞ்சிருக்க சொல்ல பார்ப்போமா? கவிதை அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லாட்டி தை அப்படின்றது தமிழ் மாதம், தை அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லாட்டி இந்த வி அழிச்சிட்டு கதைகள் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லாட்டி இந்த வியோ எடுத்துட்டு காயின் அதையும் எடுத்துட்டா கதைன்னு எழுதலாம். நமக்கு ஒரு சொல் எழுதுனா போதுமானது. அதனால உங்களுக்கு நீங்க என்ன சொல் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதை நீங்க எழுதுங்க. மிஸ் இப்ப நான் என்ன எழுதுறேன்? கதை அப்படின்னு எழுத போறேன். நீங்க இதுக்குள்ள ஒழிச்சிருக்க வேற சொல்ல கூட நீங்க எழுதலாம். அப்போ கதை கதை. அடுத்தது பார்ப்போம் தாவரம் தாவரம். தாவரத்துல என்ன சொல் ஒளிஞ்சிருக்கு? வரம் வரம் வரம். இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது வரம். அடுத்தது பாருங்க பா தாளம் பாதாளம். பாதாளத்துல பா எடுத்து பார்ப்போம். தாளம் கரெக்ட். தாளம் ஒரு வகையான இசை. தாளம் தா ல இம் தாளம். அடுத்தது பார்ப்போம் ம இல் லி கை மல்லிகை. இப்ப மல்லின்றத எடுத்தோம்னா ஒருத்தவங்களுடைய ஒரு பெண்ணினுடைய பெயரா எடுத்துக்கலாம் மல்லின்னு எழுதணும்னா. கையின் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல ஒன்று கை. உங்களுக்கு எந்த சொல் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த சொல்ல நீங்க எழுதுங்க. மிஸ் இந்த இடத்துல நான் கையை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போ நான் கை எழுதுறேன். இன்னொன்னு மல்லின்றது ஒரு பூ வகையை எழுதலாம்.
அடுத்தது பாப்போம் செம்பருத்தி சே இம் ப ரு இ தி செம்பருத்தின்றது ஒரு பூ இதுல ஒளிஞ்சிருந்த சொல் பருத்தி ப ரு இ தி பருத்தி ஆடை நெய்ய உதவும் ஒரு பொருள் பருத்தி வெயில் காலத்துல பருத்தி ஆடை உடலுக்கு மிகவும் நல்லது இத்துடன் இன்றைய தமிழ் வகுப்பு முடிவடைகிறது பயிற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்